என்னுடைய கண்ணா பின்னா திரைப்படத்தினுடைய தணிக்கை சான்றிதழ் விவகாரமாக, அதாவது மண்டல அதிகாரி, தணிக்கைத்துறை மண்டல அதிகாரி அவர் என் மதியழகனை கண்டித்து, அதாவது அவருடைய அதிகார அராஜகம், அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை வந்துட்டு புறக்கணித்து என்னை வெளியே நடத்தினார், அறையை விட்டு வெளியே செல்லுமாறு கூறினார். அது மிகப்பெரிய ஒரு குற்றமான விஷயம். அதாவது ஒரு திரைப்படத்தின் இயக்குநரை என்ற தகுதியை தவிர வேறு எந்த தகுதி அவருக்கு தேவைப்படுகிறது என்பது எனக்கு தெரியப்பட வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன நினைக்கா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் படத்துக்கு. யூஏ சர்டிஃபிகேட் உண்டான எந்த விஷயமும் என் படத்தில் கிடையாது. இன்னொரு விஷயம், நான் ஒரு யூ படத்துக்கு உண்டான ஒரு குவாலிட்டியில் தான் படத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் எந்த விதமான ஆபாசமோ எந்த விதமான வன்முறை எந்த விதமான ரத்தமோ எதுவுமே நான் காமிக்கப்படலை. முழுக்க முழுக்க இது ஒரு காமெடி படம் தான், அவ்வளோதான் தவிர என்னென்னக்கா இதுக்கு யூஏ தான் கொடுப்பேன், இதுவே கட்சி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் அராஜமாக அவர் பிடிவாதமாக இருக்கிறேன். அவருக்கு அவர் எங்கள் கையில் கொடுத்து திணிக்கப்படுது, நாங்கள் வாங்கிட்டு போகணுங்கிற சூழ்நிலை நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் சினிமாவை அழிக்கிறதுக்கு வந்தான ஒரு விஷயமா தெரியுது. எங்கள் என்னோடய தயாரிப்பாளர் ஒரு சின்ன தயாரிப்பாளர், அவ்வளோதான். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு யூஏ சான்றில் வழங்கி ரொம்ப டேக்ஸ் ஃப்ரீன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது யூ கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பாங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க இங்கே. ஸோ எனக்கு நமக்கு எனக்கு யூ வேணும். எனக்கு இன்னொன்று பார்த்து என்னோட தயாரிப்பாளர் வந்து சேவ் பண்ண ஒரு விஷயம்னா, சினிமாவில் முதலீட்டு போடுறவன தரம் இது எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. எவன் ஒருத்தர் முதலீடு போடுறான் அவனுக்கு அவன் போட்ட பணம் கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷய கிரிமினல் இருக்கும்போது எப்படி சினிமா வாழ வைக்க முடியும்? சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நினைக்கா, நான் வாதாட உட்காரும்போது எனக்கு வாதாட அங்கே தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன வீட்டு என்ன ரூம் விட்டு வெளியே அனுப்புறாரு. அதாவது இவருக்கு எந்த அத்தாரிட்டி ரைட் கொடுத்துருந்தா எனக்கு பொட்டி சொல்லி கேட்குறாரு. நான் ஏற்கனவேங்கிற அத்தாரிட்டி ரைட்ஸ் தவிர வேறு என்ன அத்தாரிட்டி எனக்கு வேணும்? அவர் எனக்கு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்படி இல்லை என்ன அறையை விட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு அது அடிப்படை சட்டமே தெரியாத ஒரு ஆளை அங்கே உட்கார வச்சு தப்பு. தணிக்கை அதிகாரியாக மாற்ற வேண்டும், இமீடியட்டாக மாற்ற வேணும். இது வரைக்கும் அவர் யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, யூஏ சர்டிஃபிகேட் எப்படின்னா யூகே சர்டிஃபிகேட் சினிமா துறைக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எப்படின்னா சினிமா நம்ம எடுத்து கொடுத்தாச்சு, அவர் நாலு துண்டாக வெட்டிட்டு யூஏ இலவசமாக கொடுக்கப்படும். யூ வந்துட்டு ஒரு எம்ஆர்பி ப்ரைஸ் லிஸ்டோடு கொடுக்கப்படும், அவ்வளோதான். பணம் கொடுத்தா யூ கொடுக்கற ஒரு கான்செப்டில் வேலை நடக்குதா என்னென்னு தெரியல எனக்கு. எனக்கு யூ வேணும், எனக்கு நான் அதுக்காக நான் போராடுவேன். இது வரைக்கும் எங்கே போராடுவேன்? இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன ஒரு இயக்குனரை விட மதிக்காமல் என்ன வெளியே தள்ளுனாங்க. நான் இந்த என்னுடைய விஷயத்தை இயக்குனர் சங்கத்துக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். நான் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் இல்லை, ஆனாலும் நான் இந்த படத்தை இயக்க முடிச்சு நான் ஒரு இயக்குனுங்கிற பொருளில் அவங்க வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எனக்காக வந்து உதவ வர வேணும். அவர் கண்டிப்பாக வருவாங்க. இந்த விஷயத்தை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு மேலிடத்துக்கு நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல தணிக்கைத்துறையை வந்துட்டு சினிமாவை வந்து அழிக்காமல் சினிமா காப்பாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம என்னென்ன உண்டு அந்த விஷயங்கள் நம்ம கையில் எடுத்தாகணும். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஆக்சுவலி அவர் இந்த படத்துக்கு யூஏ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரீசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் வந்து ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தேடி அலைகிற ஒரு கதையாம். ஸோ பொண்ணை கல்யாணம் வரும் ஏஜினால இது வந்துட்டு ஒரு அடல்ட்டு ஆக்சுவலி யூஏ அப்படிங்கிறதா கொடுக்க முடியும் அப்படின்னா. ஸோ இது வரைக்கும் வந்த முன்னாடி வந்து அந்த படங்கள் எல்லாத்துக்குமே இப்படி தான் அவர் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரா, யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரா. இதுக்கு வந்த முந்தைய படங்கள் 4-5 படங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு கல்யாணம் ஆமாற படம், ஒரு லவ் பண்ணுற படமோ, எந்த படமோ எடுத்தாலும் ஒரு இப்போ நடுவில் வந்து நிறைய படங்கள் எடுத்துருக்கு. வன்முறை காட்டியிருக்கேங்க, வன்முறை என்னில்லாங்க, கொலைகள், வயதிற்கு உட்பட்டவர்கள் போதைப்பொருள் விற்பனை, இந்த மாதிரி எல்லா படங்களுக்கும் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கா. அதெல்லாம் எவ்வாறு கொடுக்கப்பட்டது? எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்துக்கே யூஏ கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மாதிரி படத்தை என்ன மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும்? நீ ஏன் கொடுத்து நாங்கள் கேட்கல? அந்த படத்தை என்ன மாதிரி கொடுத்துருக்கணும்? எனக்கு ஆக்சுவலி நான் உள்ள வாதாடும்போது எனக்கு ஒரு புக் எடுத்து காமிக்கிறாரு, 1952 சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் ஒரு புக் எடுத்து ஒரு பேராகிராஃப் எனக்கு இதுதான் லீக், இதை பார்த்து நான் கொடுக்குறேன்னு. இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்களா? இதை அவங்க ஃபாலோ பண்ணல. அப்புறம் எதுக்கு நான் ஃபாலோ? என்னோட பாடம் என்ன? நான் படித்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முன்னையாக படத்துக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதுதான் எனக்கு பாடம். எனக்கு அதை பார்த்தா நான் படம் பண்ண முடியும். நீங்கள் இதை கொடுத்துருக்கீங்க, இதுக்கு ஏ கொடுத்துருக்கீங்க, இந்த படம் பண்ணியிருக்கேன், இதுக்கு ஏ கொடுத்துருக்காங்க, இது பண்ணியிருக்கேன், யூ கொடுத்துருக்கீங்க, இதுதான் என்னோட படம், இதை விட்டு நான் படம் எடுக்க முடியும். இது இல்லாமல் என்னோட என்ன வெளியே அனுப்பிட்டு என்னோட தயாரிப்பாளரிடம் ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு. அவர் தயாரிப்பாளரோட பேச வேண்டிய அவசியம் என்ன? தயாரிப்பாளரோட பேச வேண்டிய அவசியம் என்ன? தயாரிப்பாளர் கேட்குற ஏன் இந்த மாதிரி நீங்கள் படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஆளுகளை விஷயம் படம் எடுக்கிறீங்க, படம் எடுக்க முன்னாடி எங்கள்கிட்ட நீங்கள் ஆரோக்கியம் எங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் எந்த மாதிரி கதை எடுக்க போகிறோம் அப்படின்னு. எதுக்குங்க அவர்கிட்ட டிஸ்கஸ், எத்தனை படங்கள் அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க? இதெல்லாம் நீங்கள் இந்த விஷயங்களை நான் மேலிடத்துக்கு கொண்டு போகணும். அவரோட பார்வையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னென்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாம் ரீசெக் பண்ணுங்கள். அவர் என்னென்ன பண்ணிக்கிறாருன்ட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த விதத்துலையும் நான் யூ வாங்கணும் நினைக்கிறா காசு கொடுத்தா எனக்கு யூ கிடைக்குங்கிற எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. காசு கொடுத்தா தான் கிடைக்குங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. எதுவுமே நம்ம நியாயமாக நல்லபடியாக போராடலாம் யூ எல்லாம் கிடைக்க வாய்ப்பு சான்ஸ் இல்லை. சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் இது மாதிரி வரமாட்டாங்க. சின்ன சின்ன தயாரிப்பாளர்லாம் யூ கிடைக்காது, யாரும் படம் எடுக்காதீங்க. அவர் சொல்கிறாரு மற்ற படங்களை பற்றி இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற படங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னாக்கா அவர் சொல்லி முடிச்சு அடுத்த செகண்டு நீங்கள் ஒரு அப்பா மாதிரி படம் எடுத்திருக்கீங்கல்ல, சமுத்திரக்கணி சார் படம் எடுத்து அப்பா மாதிரி படங்கள். அப்போ நான் கேட்டால் திரும்பி இருக்கிறேன், சார் நாங்கள் பேசணும், நீங்கள் சார் பேசுங்க கேட்கணும் அப்படின்னா இனிமேல் ஒன்று பண்ணலாம். என்ன நினைக்கா, சமுத்திரக்கணி சார்கிட்ட அவரோட அப்பா படத்தை ரைட்ஸை வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு நான் திரும்பி அதே படத்தை யூ அவர் அதே படம் திரும்ப யூ கொடுப்பார் அப்பான்னு வச்சுட்டாரு. நம்ம திரும்பி அப்பான்னு எடுக்கணும், அதை எடுத்து முடிச்சு அடுத்து திரும்பி மறுபடியும் அப்பா வார்னு எடுக்கணும். இந்த மாதிரி திரும்பி திரும்பி எடுத்துட்டு இருந்தால் சர்டிஃபிகேட் கொடுப்பார், யூ சர்டிஃபிகேட் கொடுப்பார். இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக போகிறானுங்க. எங்கள் இயக்கம் சேர்ந்து எல்லாரும் வாங்க, தயவுசெய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம அழிக்கணும். இதெல்லாம் சினிமாவை கொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கிற விஷயக்கிருமி, இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்.
அவ்வளோதாங்க. கமிஷன் ஆஃபீஸ் போனாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல. எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு நான் எங்களுக்கு போராடி வர இடமா இதுதான். இங்கே பர்மிஷன் எடுத்து நாங்கள் வேறு எங்கே போகிறோம், எங்கே ஒரு வள்ளல் கூட்டத்தில் கொடுப்பாங்க. அந்த இடத்துல போராடி எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த ஆள் கண்ணு முன்னாடி சேர போகிறதில்ல, இவங்களுக்கு கிடைக்காது. இவங்க கண்ணு முன்னாடி சேர்ந்து நிற்க மாட்டோம் நம்ம. எங்களுக்கு என்ன என்ன எனக்கு நான் இங்கே தான் தொலைச்சா இங்கே தானே தேடணும். இங்கே தொலைச்சி எங்கேயோ போய் தேட முடியாது நான், புரியுதுங்களா? நான் ஆக்சுவலி இங்கே வந்த தப்பான விஷயம் தான். பட் நான் என்னோட கோரிக்கையாக வந்துக்கிறேன். இதை வந்துட்டு நான் டைரக்டிவ் நான் வச்சுக்கிறேன். ஒரு என்ன ஒரு இயக்குனராக என்ன மரியாதை இல்லாமல் புறக்கணித்தது மதியனுடைய மிகப்பெரிய ஒரு குற்ற செயல். அதை கண்டித்து எனது இயக்குனர் சங்கம் எனக்காக வர வேண்டும், எனக்கு வந்து உதவ வேண்டும், என்னுடைய தயாரிப்பாளர்களுக்காக வந்து வந்து ஹெல்ப் பண்ணணும். இதை வந்து ஜாக் ஒருத்தங்க சார்ட்டு நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அவர் வர வேண்டியது என்ன சூழ்நிலைக்காரம் அவர் வர முடியல. இப்போ நாங்கள் முடிச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட எஸ்வி சாரே நம்ம வந்து கலந்து பேசினேன். அவர் சொன்னார், அவர் என்னக்கு நீங்கள் போராடி தான் வாங்கணும், ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறோம். என்னக்கு இன்னைக்கு வந்து யூங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பகல் கனவு ஆயிடுச்சு. நல்ல படமும் எடுத்தால் கூட அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்குது. நீங்கள் போராடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு பற்றி கண்டிப்பாக மேல மறுபடியும் அவங்கள்ட்ட ஒரே நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது இருக்கலாம் மேடம். நான் எங்கள் பணம் கொடுக்கல, எங்களுக்கு கிடைக்கல. மேபி கொடுத்தா கிடைச்சிருக்கலாம். இப்போ ஏங்க ஏதாவது இதே மாதிரி கண்டென்ட் உள்ள இப்போ ரீசனாக ஒரு படம் இறங்கிச்சு, அந்த படத்தை யூ கொடுத்துக்கிறாங்க. அப்போ எப்படி கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க? இதே கண்டென்ட் தான், இதே மாதிரி ஒரு கண்டென்ட் தான். ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ண ஆசை, நான் அதாவது அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண தான் ஆசை. அதாவது இது கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ண ஆசைப்பட பண்ணி யூ சர்வீஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? அப்போது யூஏ அப்படிங்க யூஏ யூஏ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் இதெல்லாம் சினிமா துறைக்கு தணிக்கைத்துறை மூலமாக இலவசமாக அளிக்கப்படும் ஒரு சான்றிதழ். யூ சார்டிங் மட்டும் ப்ரைஸ் டாக் இருக்குது. ஓகே, எம்ஆர்பியில் கொடுக்கப்படும். இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து வெளியில் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் இந்த படத்தை 2014 ஆரம்பித்து படத்தை முடித்தாச்சு. ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் எங்களுக்கு சர்டிஃபிகேட்டுன்ற ஒரு விஷயத்தை முட்டுக்கட்டையாக போட்டு அது மரியாதகன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், சார் இப்போ சமீபமாக ஒரு 4 படம் வந்துச்சு, அந்த 4 படத்துக்கு எப்படி யூ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னு கேட்டால், அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, எப்படி சார் பேசாமல் இருக்க முடியும், அதுவும் சென்சார் கமிட்டி தானே கொடுத்துருக்கு, அதில் இருக்கிறவங்க தானே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட படத்தில் 47 கொலை பண்ணுறாங்க, அந்த படம் கம்ப்ளீட்டாகவே வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய மூவி, ஆனால் நீங்கள் யூ கொடுத்துருக்கீங்க. எதுக்காக? வரி விலக்குக்காக கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன அண்டர் டேபிள் கான்ஃபிடன்ட் இருந்துச்சு? அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப ஒரு கவர்மெண்ட் அதிகாரி நீங்கள் உட்காந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டு ஒரு விஷயங்கள் வந்து உன்னால் சினிமாவை வந்து வெளியில் கொண்டு போக முடியாது, நான் சைன் பண்ணால் தானே நீ சினிமாவை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தோலை தட்டிட்டு டேபிளில் உட்காந்துருக்க, நாங்கள் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இந்த படத்தில் நாங்கள் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணி போட்டிருக்கோம் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை ஒய்ஃப் எல்லாரோட நகை அடமான வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் என்ன சொன்னேன் சார், 3 சர்டிஃபிகேட் தான் இருக்குது. ஒன்று யூ கொடுத்தீங்கன்னா வரி விலக்கு கிடைக்கும், 2வது யூஏ அதை கொடுங்க அப்படின்னா, இல்லை 3வது ஏ இருக்கா அதையாவது கொடுங்க அப்படின்னா, இது 3த்துலேயும் உங்களுக்கு கொடுக்க முடியலனா நீ அதிகாரியாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? உனக்கு எந்த தகுதியுமே இல்லாத நீ ஒரு அதிகாரியாக ஏன் அந்த இடத்துல உட்காரணும்? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ பாதிக்கப்பட்ட நாங்கள் வெளியில் வந்திருக்கோங்க, இல்லை சொன்னாங்க பூனைக்கு மணி கட்டிடுங்க. ஏங்க, நாங்கள் பூனைக்கும் மணி கட்ட வரல, யானைக்கும் மணி கட்ட வரல. எங்களோட விஷயங்கள் இந்த மாதிரி அநியாயத்தை எதிர்த்து போராடணும். இன்றைக்கி இளைஞர்கள் நாங்கள் வந்திருக்கோங்க, இந்த மாதிரி பணம் போட்டு நம்ம வெளியில் வந்தால் நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாமல் எத்தனையோ பேர் முடங்கி உட்காந்துட்ருக்காங்க. இந்த மாதிரி முடக்கத்துக்கு யாருங்க காரணம்? இன்றைக்கி சினிமா துறை எடுத்துங்க, அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயங்கள். ஓகே, கண்ணாபின்னா டீம் பேசினாங்க, நேற்று எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஆனந்த வீட்டிலேருந்து ஆரம்பித்து நக்கீரன் வரைக்கும் கேட்டாங்க, என்ன சார் பிரச்சனை? இல்லை பிரச்சனையும் சொன்னோம் நாங்கள். இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன், அதாவது சென்சார் கமிட்டியில் தனிப்பட்ட ஒரு ஆள் உக்காந்துட்டு நான் இதுதான் கொடுப்பேன், இது கொடுக்க முடியாது, எனக்கு இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு அவர் இதுக்கு தகுதியான ஆளா அப்படின்றத திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லியிலேருந்து அவரை ரீகம்யூட் பண்ணி திருப்பி அவரை எலெக்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து இல்லையா ஆளை மாற்றுங்க. அவர் ரொம்ப ஈஸியாக சொன்னார் சார், ஆர்சி போடுங்க. ரைட்டுங்க, ஆர்சி போடலாம். ஆர்சி போட்டால் எனக்கு இன்னொரு 1 லட்சம் ரூபா செலவாகும், யார் கொடுப்பா? திருப்பி நான் 4 ஃபிலிம்ஸில் நான் வந்து தேட்டர் புக் பண்ணோம், உங்களுக்கு நீங்கள் வர டீ காஃபி நீங்கள்லாம் வந்து சும்மா வந்துட்டு போகிறீங்களா? நீங்கள் வர்றதுக்கு காரு, உங்களுக்கு சாப்பாடு, உங்கள் சொந்த காசில் இன்னி வரைக்கும் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ ஆர்சின்ற ஒரு வார்த்தை இன்னொரு 10 பேர் உட்காருவோம், 10 பேருக்கு நான் ஷோர் பண்ணோம், ஒருத்தனுக்கு 300 ரூபான்னு வச்சா கூட 3000 ரூபா என் பாக்கெட்லேருந்து போடணும். எதுக்கு நான் செலவு பண்ணேன் கவர்மெண்ட்டுக்கு? உங்களோட வேலை என்னவோ அதை நீங்கள் பண்ண வேண்டியதானே? எங்கள் உரிமையை கேட்க வந்தால் நீங்கள் வந்து டைரக்டரை வெளியில் போகணும்னு சொல்லுவீங்க, உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்பீங்க. அப்போ ஒரு படன்றது ஒரு தனிப்பட்ட ப்ரொடியூசரோட உரிமை கிடையாதுங்க. லைட் மேன்லேருந்து ஆரம்பித்து மேக்கப் மேன் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த படத்தில் சக உரிமை இருக்குது. யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, ஒரு ஒன்று டச்அப் மேன் வந்தால் கூட அவனுக்கும் உரிமை இருக்குது. அப்போ டேரக்டரை பார்த்து நீங்கள் எப்படி வெளியில் போகணும்னு சொல்லலாம், என்ன உரிமை இருக்குன்னு நீங்கள் எப்படி கேட்கலாம்?
உரிமைன்றது நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற விஷயம் இல்லைங்க. இந்த நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற உரிமையை பற்றி பேசிகிட்ருக்கோம். தயவுசெய்து இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது சினிமா துறன் மட்டும் இல்லைங்க, இது அவர் சொன்னார் இந்த குறும்படம் படம்னாலே இன்றைக்கி என்ன விஷயம்னு சொல்லி பார்த்து பண்ணி முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப தாமதிச்சு நாங்கள் ரொம்ப மன கஷ்டத்துலேயும் மன அழுத்தத்துலேயும் இருக்கோம். எங்களுக்கு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும்.